புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க உதவி செய்யக்கூடிய 10 காய்கறிகள் உணவு வகைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்ப்போம். இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உணவு அப்படிங்கிறதே மருந்து தான். உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறது அதுக்காக தான். உணவு முறைகளில் நாம் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நமக்கு உதவி செய்கிறது. மருந்துகள் அப்படிங்கிறது நேரடியாக உடலில் வேலை செய்து உடலுடைய ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு உதவி செய்தாலும் கூட உணவை விட சிறப்பாக அவை வேலை செய்யுமா கேள்விக்குறிதான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு 10 உணவுகள் உடலுடைய ஆரோக்கியத்தை குறிப்பாக சர்க்கரை நோயை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்ய போகிறது. முதலாவது இந்த காய்கறிகள். இந்த காய்கறிகளில் மாவு சத்து இல்லாத காய்கறிகளாக நாம் சாப்பிட வேண்டும். புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், பாவக்காய், கோவைக்காய், முள்ளங்கி, இந்த 7 காய்கறிகளில் தினசரி ஒரு காய்கறி ஒரு 200 கிராம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும்போது உடலுடைய நாளமிலா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் சீரடைகிறதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவது கீரைகள். இன்றைக்கு கீரைகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் அற்ற ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம். கிராமங்களில் கூட இன்றைக்கு கீரைகள் செய்யறதில்லைன்னா பார்த்துங்களேன். இன்றைக்கு கீரைகள் அற்ற ஒரு உணவாக நமது உணவு இருக்கும்போது அது முழுமை பெற்ற உணவாக இல்லாமல் முழுமை பெறாத உணவாக மாறி சத்துள்ள உணவாக இருந்தாலும் கூட பலனளிக்கக்கூடிய உணவாக இல்லாமல் போய்விடுவதை பார்க்க முடிகிறது. ஸோ இதை மாற்றக்கூடிய முழுமையான முயற்சி நமக்கு தேவை. ஏதேனும் ஒரு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, வல்லாரைக்கீரை, 6 நாட்களாவது உணவில் கீரை தேவை. அசைவம் சாப்பிடும்போது கீரை சாப்பிடக்கூடாது. அதனால் 6 நாட்கள் நிச்சயமாக கீரைகள் நம் உணவுக்கு தேவை. மூன்றாவது கொட்டைகள். பாதாமில் ஆரம்பித்து பிஸ்தா, அக்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட் வரை நமக்கு நிறைய வகையான உணவுகள், கொட்டைகள், வேர்க்கடலை முதல் கொண்டு இன்றைக்கு சர்க்கரை நோயை குறைக்க உதவுகின்ற அழகான அருமருந்துகளாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ சர்க்கரை நோயை குறைக்க உதவுகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் இன்றைக்கு நிச்சயமாக நாம் கொட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம். 4வது அசைவ உணவுகள். எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம், அசைவம் சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாகுமா? நான் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவேன் சார், அதனால் எனக்கு ஏர்லியாக சுகர் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடியவர்களை பார்க்குறோம். இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டால் தாராளமாக சாப்பிடலாம், தவறே கிடையாது. ஆனால் அசைவத்தோடு சாப்பிடுகின்ற உணவு சர்க்கரை சார்ந்த உணவாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு கோழி இறைச்சியோ ஆடு இறைச்சியோ மீனோ ஏதோ ஒன்று நம்ம சாப்பிடும்போது ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு அதை எடுத்துக்கலாம், வாரம் ஒரு முறை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது சாப்பிடுகின்ற அன்றைக்கு அதோடு சோறு நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளோட சர்க்கரை அதிகமாகிறத பார்க்க முடியும். ஸோ அரிசி சார்ந்த உணவுகளை குறைத்து அசைவ உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? உடலுக்கு நல்லது பயக்குமா? நிச்சயமாக நல்லது பயக்கும். அசைவ உணவு தாராளமாக சாப்பிடலாம். பால். இன்றைக்கு பால் சர்க்கரையை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இருக்கிறத பார்க்குறோம். மிகப்பெரிய தவறு. ஒரு மனிதனுடைய இன்றியமையாத உடலுடைய தேவை பால், நிச்சயமாக பால். எலும்புகளை பலமாக்குவதற்கும் தசைநார்களை பலமாக்குவதற்கும் இன்றைக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று பால்னு நம்ம பார்க்கலாம். பால் சார்ந்த உணவுகள் நமக்கு மிகப்பெரிய அளவில் பலத்தை கொடுக்கக்கூடியது. பால் நிச்சயமாக நாம் சாப்பிட வேண்டிய ஒரு உணவு, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய ஒரு உணவாகவே சொல்லலாம். இன்றைக்கு இன்னொரு ஒரு கேள்வி நம் மனதில் ஏற்படுவது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வேறு என்ன உணவுகளை நான் சாப்பிடலாம்? நான் தேன் சாப்பிடலாமா கூடாதா? அதே போல் நான் இனிப்புகள், நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் சாப்பிடலாமா கூடாதாங்கிற ஒரு கேள்வி. இனிப்பாக இருக்கக்கூடிய பெரும்பாலான உணவுகள் இன்றைக்கு சர்க்கரையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இனிப்பான உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சர்க்கரை சார்ந்த கரும்பிலிருந்து எடுக்கக்கூடிய பனகற்கண்டு கூட நம்ம இன்றைக்கி சர்க்கரையை அதிகப்படுத்தும், அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேன் வகைகளில் வெள்ளை தேன் அப்படின்னு சொல்லுவோம், குறிப்பாக நம்ம காஷ்மீர் குங்குமப்பூவிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு தேன் வகை, அதை சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா அதில் வந்து குளுக்கோஸோ ஃப்ரக்டோஸோ கிடையாது, அதில் சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த சுக்ரோஸ் சம்பந்தப்பட்ட வேதிப்பொருள் நமக்கு உடம்பில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, அதை செரிக்க கூட நம்மளால் முடியாது. அந்த சுக்ரோஸ் சம்பந்தப்பட்ட
இனிப்புகளை சேர்க்கலாமானால் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம். இன்றைக்கு அதைவிட முக்கியமாக நமக்கு இன்றைக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய மற்றொரு விஷயம், சர்க்கரை நோய்க்கு அரிசி நல்லதா கோதுமை நல்லதா, திணை வகைகள் நல்லதா, எதை நான் சாப்பிடணுங்கிற ஒரு குழப்பம் நமக்கு வருது. அரிசி உணவும் உடலுக்கு நல்லது தான், கோதுமையும் உடலுக்கு நல்லது தான், திணை வகைகளும் உடலுக்கு நல்லது தான். சாப்பிடக்கூடிய உணவு ஒரு வகை உணவாக இல்லாமல் ஒரு மிக்ஸ்டு உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிக 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 சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் அது உதவி செய்யும், நம்ம நாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆவலையும் குறைப்பதற்கு உதவி செய்யும். அதனால் திணை வகைகள், அரிசி வகைகள், கோதுமை வகைகள் எதாக இருந்தாலுமே உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் வந்து சர்க்கரை நோயை குறைக்குமா அதிகப்படுத்துமாங்கிற ஒரு குழப்பம் நம்ம நிறைய பேருக்கு வரதை பார்க்குறோம். சர்க்கரை இன்சுலின் டிபெண்டண்டாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் யாராக இருந்தாலுமே அவர்கள் காலை வெறும் வயிற்றில் 5 மில்லி பசுனை வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே அவர்களுடைய இன்சுலின் சுரப்பு அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். மிக அழகாக சர்க்கரை நோய் கட்டுப்பாடில் வருவதையும் நம்ம பார்க்க முடியும். முட்டை, இன்றைக்கு முட்டையுடைய வெள்ளைக்கரு உடலை பலப்படுத்துகின்ற, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்தக்கூடிய ஒன்று, இதையும் நம்ம பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயை பற்றி நிறைய கேள்விகள் நமக்கு இருந்தாலும் கூட பொதுவாக பாரம்பரியமாக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் கீரைகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் கொட்டைகளையும் சாப்பிடுகின்ற ஒரு ஆரோக்கியமான மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே சர்க்கரை நோய் கட்டுப்பாடில் இருப்பதையும் பக்க விளைவுகள் அற்று இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இன்னும் சர்க்கரையோட உணவு முறைகளை பற்றி நிறைய விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.